உண்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கம் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கம் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கம் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கம் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராம் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராம் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. காலை மாலை எல்லாம் மேடையிலும் என்னை நடத்தும் கரங்கள் நான் கண்டேன். பெருகும் போது சிக்கி தவித்திட உதவும் கரங்கள் நான் கண்டேன். காலை மாலை எல்லாம் உயிரும் என்னை நடத்தும் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திட அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கம் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராம் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராம் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மீட்கும் காரணங்கள் நான் கண்டேன். வேளை மடிந்திடாது என்னை காக்கும் கரங்கள் நான் கண்டேன். மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மீட்கும் கரங்கள் நான் கண்டேன். வாடி நின்ற வேளை மடிந்திடாது என்னை காக்கும் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே.
ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கம் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. ஹல்லேலூயா, முக்கிய நன்றி. நன்றியோடு கூட துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம். உமக்கே எல்லா துதியும் கனத்தையும் மகிமையும் செலுத்துகிறோம். இந்த காலவெளியிலே உம்முடைய முகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். ஒத்தாசை அனுப்பும் பர்வதம் நீங்க தான், எங்களை பாதுகாக்கிற தேவன் நீங்க தான், எங்களை தாங்கி ஏந்தி சுமக்கிற தேவன் நீங்க தான், எங்களோடு கூட இருக்கிறவரா இருக்கிறவர் நீங்க தான் பா. உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். ஹாலலூயா 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 ஹாலலூயா. நன்றி 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 நன்றி. ஹாலலூயா கலங்காதே தீதயாதே என்
சேர்த்திட வந்திடுவி. கண்மணி போய் என்னையும் காத்தவரே கரை சேர்த்திட வந்திடுவி. நன்றியோடு நான் துதி பாடுவேன் என்னே சுராஜனே. நீ செய்திட்ட நன்மைக்கா என்றும் நன்றி கூறுவேனா. நன்றியோடு நான் துதி பாடுவேன் என்னே சுராஜனே. எனக்கா நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேனா. எல்லோரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். என் அன்பும் இறக்கமுள்ள நல்ல தகப்பனே, நசரனாக இயேசுவின் நாமத்தினால நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். நல்ல கால விளக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இங்கே ரெண்டு மூன்று பேர் கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் மத்தியிலே நான் இருப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறேன். இந்த நேரத்தில் ஆண்டவரே, வீட்டிற்குள்ளே ஆண்டவரே, அவர்களை ரெண்டு பேர் உட்கார்ந்து கொண்டிருக்கலாம், மூன்று பேர் உட்கார்ந்து கொண்டிருக்கலாம், ஆனால் நாங்கள் ஒரு பெரிய குடும்பத்தை சார்ந்தவர்கள். எங்கள் குடும்பத்திற்குள்ளே எங்கள் தேவன் நீர் வந்து பிரசன்னமாக முடியாய் ஜெபிக்கிறோம். சூழ்நிலைகளை மாற்ற எங்களை அர்ப்பணிக்கிறோம். எப்படிப்பட்ட சூழ்நிலைகளாக இருந்தாலும் ஆண்டவரே, அந்த சூழ்நிலைகளின் மேலே நீர் நடக்கிறவர், அந்த சூழ்நிலைகளை மாற்றுகிற வல்லமையுள்ள தேவன் என்பதை அறிந்து எங்கள் கண்கள் உண்மை நோக்கி இருக்கிறது. ஆண்டவரே, எப்போதும் ஆண்டவரே நாங்கள் உண்மையை நம்பி இருக்கிறோம். உம்மை துதிக்க போகிறோம், உம்மை உயர்த்த போகிறோம், உம்மை பாடப்போகிறோம். ஆண்டவரே, எங்களோடு கூட சேர்ந்து பாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் பலப்படுத்துங்க, தைரியப்படுத்துங்க. நீங்கள் தான் ஆண்டவரே ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். உம்முடைய அற்புதங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, நீ செய்ய போகிற காரியம் பயங்கரமாக இருக்க போகிறதுக்காய் நன்றியோடு துதிக்கிறோம். குழப்பத்தோடு, வேதனையோடு, கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளை விடுதலையாக்குங்க, இந்த நாளை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நீங்கள் தான் ஏதாவது செய்யணும்,
பார்த்து காத்திருக்கிறோம். நீங்கள் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீ சொன்ன பிடித்து கொண்டு நீ சொன்னு உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம். உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம். அற்புதம் செய்யப்பா எங்க வாழ்க்கையில் அற்புதம் செய்யப்பா, அற்புதம் செய்யப்பா எங்க வாழ்க்கையில் உம்மை தான் நம்பியிருக்கோம். அற்புதம் செய்யப்பா, அற்புதம் செய்யப்பா எங்க வாழ்க்கையில் உம்மை தான் நம்பியிருக்கோம். உம்மை தான் நம்பியிருக்கிறோம். சூழ்நிலையில் ஆண்டவரே உண்மையே நம்பி இருக்கிறோம். எத்தனை சூழ்நிலைகள் இருந்தாலும்
எங்களை சூழலிருந்து விடுதலையாக்குறவர். சொல்லுங்க, உம்மை தான் நம்பியிருக்கிறோ, உம்மை என்று யாரும் இல்லையப்பா, உம்மை தான் ஆண்டவர், உம்மை தான் நம்பியிருக்கிறோ, உம்மை என்று யாரும் இல்லையப்பா, உம்மை தான் நம்பியிருக்கிறோ, அற்புதம் செய்யப்பா, அற்புதம் செய்யப்பா, எங்க வாழ்க்கை உம்மை தான் நம்பி இருக்கோ இயேசப்பா, அற்புதம் செய்யப்பா, எங்க வாழ்க்கை உம்மை தான் நம்பி இருக்கோ இயேசப்பா, அற்புதம் செய்யப்பா, அற்புதம் செய்யப்பா, எங்க வாழ்க்கை தேசத்தையும் அழிக்க முடியாது, வராங்க, கடலை கடந்து வராங்க, ஒரு பெரிய ஆபத்து வந்துடுச்சு. இப்ப என்ன செய்யறதுன்னு தெரியல, இப்படிப்பட்ட பிரச்சனையில என்ன செய்வதென்று தெரியாமல் கலங்கி போய் பயந்து போய் நடுக்கத்தோடு இருக்கிறாங்க. வெளியே நடந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையை பார்க்கிறாங்க, வருகிற பிரச்சனையை பார்த்து பயந்து போயிட்டாங்க. ஆனால் அவங்க முதலாவது செய்த காரியம், அவள் கர்த்தரை தேடினார். கர்த்தரை தேடின உடனே அவங்களுக்குள்ள இருந்த பயம்லாம் போயிடுச்சு பாருங்க, அவங்களுக்குள்ள இருந்த கலக்கம்லாம் போயிடுச்சு. இப்போ அந்த எதிரியை ஃபேஸ் பண்ணுறதுக்கு வெளியே போயிட்டாங்க. வெளியே போன உடனேயும் அவங்க சொல்கிறாங்க, அந்த திரளான ஜனங்களை பார்த்த உடனேயும், ஆண்டவரே எங்களுக்கு பலன் இல்லை, நாங்கள் என்ன செய்யறதுன்னு எங்களுக்கு தெரியல, ஆண்டவரே எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்குது என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆண்டவரை பார்த்த உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த யுத்தம் உன்னுடையதல்ல, இந்த யுத்தம் என்னுடையது. ஆண்டவர் சொன்ன உடனே இன்னும் தைரியம் வந்துருச்சு பாருங்க. இதே வார்த்தையை நம்பி அந்த வார்த்தையை நோக்கி பார்த்து புறப்பட்டு போறாங்க. யுத்த களத்துக்குள்ள போயாச்சு, பிரச்சனைகள் சூழ்ந்திருக்கிறத பார்க்கறாங்க, போராட்டங்கள் சூழ்ந்திருக்கிறத பார்க்கறாங்க, உபத்திரவங்கள் சூழ்ந்திருக்கிறத பார்க்கறாங்க, பொல்லாத கிரியைகள் பொல்லாத மனிதர்கள் சூழ்ந்திருக்கிறத பார்க்கறாங்க. ஆனா ஆண்டவர் அவருடைய வார்த்தையின்படியே அவர் சொல்லிட்டாரு, இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, இந்த யுத்தம் என்னுடையது என்று சொன்ன வார்த்தைக்குடி அவங்க ஆண்டவரை துதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஆண்டவரை பாட ஆரம்பிச்சாங்க. ஆண்டவர் பாருங்க, அந்த யுத்தத்தை அவரை வந்து யுத்தம் செய்து அந்த யுத்தத்தை எல்லாவற்றையும் முன்னிருந்து வந்த எதிரிகள் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் அவரே முன்னிருந்து எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொண்டார்.
இன்னைக்கு கூட உங்க வாழ்க்கையில பலவிதமான பிரச்சனைகள், குழப்பங்கள், ஆண்டவரே எங்களுக்கு பலன் இல்லையே, இந்த சூழலில் நாங்கள் என்ன செய்யணும்னு எங்களுக்கு தெரியலையே, வெளியே நடந்து கொண்டிருக்கிற ஆண்டவரே இந்த ஆபத்து பிரச்சனைகள், ஆண்டவரே கண்ணுக்கு தெரியாத ஆண்டவரே விஷ கிருமிகள் எங்களை என்ன செய்யவோ என்று பயந்து நடுக்கிக் கொண்டிருக்கலாம். நான் சொல்றேன், வேதம் சொல்றது கர்த்தரையை நம்புங்கள், கர்த்தரையை தேடுங்கள். இரண்டாவது, கர்த்தரையை நம்புங்கள். மூன்றாவது, கர்த்தரை நோக்கி பாருங்கள், கர்த்தரை துதிங்க, கர்த்தரை பாடுங்க, கர்த்தருக்குள்ளே மகிழ்ந்து கொண்டாடுங்க. கர்த்தர் உங்கள் யுத்தங்களை அவர் மாற்றுவார், இந்த சோதனையை அவர் ஜெயமாய் மாற்ற நல்லவராயிருப்பார். கருசனையாய் இருப்பவரே நன்றி ஐயா, என்னே கருசனையாய் இருப்பவரே நன்றி ஐயா, என்னை நினைப்பவரே நினைவேற்பவரே, என்னை நினைப்பவரே நினைவேற்பவரே, எனக்குள்ளே வாழ்கிறேன் நன்றியையா, எனக்குள்ளே வாழ்கிறேன் நன்றியையா, என்னே கருசனையா இருக்கவரே நன்றியையா, என்னே கருசனையா இருப்பவரே எனக்குள்ளே வாழ்கிறேன் நன்றியையா, எனக்குள்ளே வாழ்கிறேன் நன்றியையா, கருசனையா இருப்பவரே நன்றியையா, கருசனையா இருப்பவரே நன்றியையா, நினைப்பவரே நினைவேற்பவரே, என்னை நினைப்பவரே நினைவேற்பவரே, எனக்குள்ளே வாழ்கிறேன் நன்றியையா, எனக்குள்ளே வாழ்கிறேன் நன்றியையா, எதையும் குறித்து கவலையில்லை எதையும் குறித்து கவலையில்லை நானும் தன் காரத்தில் இருப்பதினா, தேவைகளை தருபவரே என் தலையை உயர்த்தி நீர, தேவைகளை தருபவரே என் தலையை உயர்த்தி நீர, உம்மணி சாய்ந்து உம்மடியில் சாய்ந்து மகிழ்ந்திருப்பேன், என்னை நினைப்பவரே நினைவு வைப்பவரே, என்னை நினைப்பவரே நினைவு வைப்பவரே, எனக்குள்ளே வாழ்கிறேன் நன்றியையா, எனக்குள்ளே வாழ்கிறேன் நன்றியையா, சோதனை சாதனையாய் மாற்றினீரே, சோதனை வேலைகளில் தவிக்கும் போது சோதனை சாதனையாய் மாற்றினீரே, உலகத்தை ஜெயித்தீரே சாத்தானை துரத்தினீரே, உலகத்தை ஜெயித்தீரே சாத்தானை துரத்தினீரே, சில
இதுவரையும் என்னை போஷித்தீர், இதுவரையும் என்னை கண்மணி போல என்னை பாதுகாத்தீர்,
இனியும் நடத்த போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஒரு விசை கைகளை விழுந்து இயேசுப்பா ஸ்தோத்திரம், இயேசுப்பா ஸ்தோத்திரம், இயேசுப்பா ஸ்தோத்திரம், இயேசுப்பா ஸ்தோத்திரம். எனக்காக யாவையும் செய்து முடித்த அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. எனக்காக யாவையும் செய்து முடித்த அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. இயேசுப்பா ஸ்தோத்திரம், இயேசுப்பா ஸ்தோத்திரம், இயேசுப்பா ஸ்தோத்திரம், இயேசுப்பா ஸ்தோத்திரம், இயேசுப்பா ஸ்தோத்திரம், இயேசுப்பா ஸ்தோத்திரம். கையில உயர்த்தி ஸ்தோத்திர ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திர ஏசப்பா ஸ்தோத்திரம். என் நோய்கள் என்னோய்கள் யாவை சுமந்து தீர்த்த அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. என்னோய்கள் யாவை சுமந்து தீர்த்த அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே, அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே, நானும் உன் பிள்ளை அல்ல, நானும் உன் பிள்ளை அல்ல. சபையை கண்களை மூடி, இதுவரை உங்களை வழி நடத்தின தேவன் நிச்சயமாய் இனியும் அவர் நடத்தப் போகிறார். இமட்டும் காத்த தேவன் இனியும் உங்களை காத்து நடத்த போகிறார். இன்னைக்கு உலகமே பயந்து கொண்டிருக்கிறது, அவர் தான் முடிஞ்சிருச்சா, அவர் தான் எங்க வாழ்க்கை முடிஞ்சிருச்சா, எங்க குடும்பம் பிள்ளைங்க சபை வாழ்க்கை எல்லாம் முடிந்து விட்டதா என்று பயத்தோடு இருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுது, ஆரம்பித்தவர் அவர், அதை ஒருவருக்கு முடிவுக்கு கொண்டு வருவதற்கு ஒருவருக்கும் அதிகாரம் இல்லை. அவர் ஆரம்பித்தார் என்றால் அதை அற்புதமாய் அவர் நடத்த போகிறார். ஹல்லேலூயா. யோசித்து பாருங்க, இன்னைக்கு ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில இதுவரை வழி நடத்தி இந்த நாள் வரைக்கும் ஜீவன் பலன் ஆரோக்கியம் கொடுத்திருக்காரா, இனியும் அவர் நடத்த போகிறார். ஹல்லேலூயா. எத்தனையோ பாதைகள் கடந்து வந்திருக்கலாம், எத்தனையோ கஷ்டங்களை கடந்து வந்திருக்கலாம், எத்தனையோ துன்பங்களை கடந்து வந்திருக்கலாம், எல்லாவற்றையும் தேவன் மாற்ற போகிறார்.
இந்த இருளை கடந்து ஒரு வெளிச்சத்துக்குள்ள ஆண்டவர் உங்களை கொண்டு போக போறார். வேதம் சொல்வது துக்க நாட்கள் முடிந்து போகும். வேதம் சொல்வது கர்த்தரே உங்களுக்கு நித்திய வெளிச்சமாய் இருக்கிறார், துக்க நாட்கள் முடிந்து போகும். வேதம் சொல்வது உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லியிருக்கிறார். ஒருவேளை தோல்வியோடு உட்கார்ந்து கொண்டிருக்கலாம், தேவைகளோடு உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். இருக்கிற இடத்துல அப்படியே கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என் தேவைகளை சந்திக்கிறவர், இதுவரையும் நடத்தினவர், இந்த நாள்வரையும் வழி நடத்தினவர், வருகிற ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ஆண்டும் அற்புதமாய் நடத்த போகிறேன். உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம், உம்முடைய நாமத்துக்கே மகிமை செய்வோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம் தேவனுடைய வார்த்தையை கேட்க போகிறோம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் போதே விசுவாசமாய் கேளுங்கள். வேத புஸ்தகத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள், பேப்பர் பென் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள், விசுவாசமாய் கேளுங்கள். கர்த்தருடைய வார்த்தை தான் நமக்கு பதில். இந்த உலகம் பதில் இல்லை, உலகம் எல்லாவற்றையும் தேடிக்கொண்டிருக்குது, ஆனால் அழிவுக்குள்ளே போய்கொண்டிருக்குது. அரசியல் பெரிய பெரிய இராணுவ வீரர்கள் அவர்கள் எல்லாவற்றையும் தேடி பார்த்துட்டாங்க. இப்போ பதில் இல்லை, மருந்து மாத்திரைகளில் பதில் இல்லை, ஆனால் வேதம் சொல்வது தேவன் பதில் அளிக்கிறவர், தேவன் சூழ்நிலையை மாற்றுகிறார், தேவன் உங்கள் குழப்பத்தை மாற்ற அவர் நல்லவராயிருக்கிறார். God bless you. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் திருச்சபை மக்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் நல்லமுடன் இருப்பீர்கள் நான் விசுவாசிக்கிறேன், நம்புகிறேன். உங்களுக்காக தினந்தோறும் அனுதின ஜபங்களிலே ஜபிக்கிறேன். தேவன்தாமே இந்த நாட்களிலே தொடர்ந்து தேவனுக்கென்று வாழ, வசந்தத்தினால் கட்டப்பட, தேவனோடு இன்னும் அதிகமாக நெருங்கி ஜீவிக்க கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. ஆண்டவர் கிருபையாய் தந்த இந்த நாட்கள் உலகத்தில் நாள்தோறும் ஓடிக்கொண்டிருக்கிறோம். வேதம் சொல்கிறது சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவன் எவனும் என்னை நோக்கி விண்ணப்பம் செய்வான். இது சகாயம் கிடைக்கிற ஒரு காலம். உலகமே இன்றைக்கு பயந்து திகைத்து கொண்டிருக்கிற வேளையில் ஆண்டவர் நமக்கு ஒரு சகாயத்தை கொடுத்திருக்கிறார். இந்த சகாயம் என்னவென்றால் அவருடைய பாதத்தில் இளைப்பாருகிற, அவரை நோக்கி பார்க்கிற, அவருடைய சமூகத்தில் அவரை அதிகமாக தியானிக்கிற ஒரு காலம். இதைத்தான் சங்கீதம் 32 வாசிக்கிறோம், சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவன் எவனும் என்னை நோக்கி விண்ணப்பம் செய்வான். அப்பொழுது மிகுந்த செலப்புறவாக வந்தாலும் அது அவனை அணுகாது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சகாயம் கிடைக்கிற காலத்தில் அதிகமாக ஜெபியுங்கள். எந்த விதமான கொரோனா வியாதியும் அல்லாவிட்டால் ஜலப்பிரவாகங்களும் உங்களை தாக்குவதற்கு ஒரு நாளும் தேவன் அனுமதிக்கவே மாட்டார். நீங்கள் அவருடைய கண்மணி, அதாவது கண்மணி என்று சொல்லும்போது முதலாவது விழிகள், அதற்கு மேலே இமைகள், அதற்குள்ளே மணி. ஆண்டு சொல்கிற வார்த்தை, நீ உன்னை என் கண்ணுக்குள்ளே வைத்திருக்கிறேன், நீ என் கண்மணி, உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். அப்படியானால் நீயும் நானும் நாங்களும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம் அன்பானுடைய. வி ஆர் ஹிடன் பை காட். ஒவ்வொரு நாளும் அவருடைய கரத்திலே நான் பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம். எனவே பயம் வேண்டாம், திகில் வேண்டாம். நம்முடைய காலங்கள் எல்லாம் அவர் கரத்தில் இருக்கிறது. அதிகமாக தேசத்திற்காக ஜெபியுங்கள். இந்த நாட்களிலே உலகெங்கும் இந்த நாட்களிலே பயந்து கலங்கி கொண்டிருக்கிற வேளையிலே இயேசுவே வழி, இயேசுவே சத்தியம், அவரே நம்முடைய வாழ்வின் ஆதாரம். அவரையே நோக்கி பார்ப்போம், ஜெபிப்போம். வானத்தையும் பூமியையும் படைத்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த உயிர்த்தெழு நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த உயிர்த்தெழும் நாளிலே உம்முடைய வார்த்தையை கேட்க உண்மை ஆராதிக்க எங்களுக்கு அதிகமான வாய்ப்புகள் இல்லாவிட்டாலும் நாங்கள் இருக்கிற இடங்களிலே உண்மை நோக்கி பார்க்கிறோம். இந்த காலை வேளையிலே எங்களுடைய நிலைகளை அறிவீர், எங்களுடைய வேதனை அறிவீர், உங்களுடைய கண்ணீரை அறிவீர், உங்களுடைய பாடுகளையும் போராட்டங்களையும் அறிவீர். ஆண்டவரே, உம்முடைய கிருபையின் கரத்திலே எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். தேவனே, உம்முடைய கரம் எங்களை முழுவதுமாய் மூடி மறைப்பதாக. இந்த காலை வேளையிலே சோர்ந்து போன உள்ளங்கள், நம்பிக்கையற்ற உள்ளங்கள், ஆண்டவரே தடுமாறும் உள்ளங்கள், ஏமாற்றமடைந்த உள்ளங்கள், வாழ்க்கையின் விளிம்பிலே இனி வாழ்வே இல்லை என்று சொல்லுகிற
உள்ளங்கள் அவளுடனே பேசும். உடைய ஒரு வார்த்தை உங்களுடைய உயிர்ப்பிக்கும் ஆண்டவரே, ஒரு வார்த்தை எங்களை தேற்றும். நம்பிக்கையற்ற எங்கள் வாழ்க்கைக்கு உங்களுடைய வார்த்தையே நம்பிக்கை ஆண்டவரே. உடைய வசனமே எங்களுக்கு ஜீவ மருந்து. இந்த காலை வேளையில் இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு உள்ளங்களிலேயும் நிற்கிரியை செய்யும், தொடர்ந்து பேசும். அங்கும் இங்கும் சிந்தைகள் ஆண்டவரை டிஸ்ட்ராக்ட் ஆகாதபடி சிந்தைகளை ஒருமுகப்படுத்தும் ஆண்டவரே. இந்த யூடியூப்பில் பார்க்கிறவர்கள் எந்த நிலையில் அவர் பார்த்தாலும் தொடர்ந்து செய்தியை அன்று தொடர்ந்து கேட்க அப்படிப்பட்ட கிருபைகளையும் சந்தர்ப்பங்களையும் நேரங்களையும் தாரும். சத்துரு அங்கும் இங்கும் அவளை அலகழிக்காதபடி தேவ கிருபை தேவனுடைய பிரசன்னத்தினாலே அவளை மூடி பாதுகாத்துக் கொள்வீராக. உடைய பிரசன்னத்தின் மறைவிலே நீர் மறைத்து கொள்ளும். உடைய நாமத்தை மைமைப்படுத்தும். இயேசுவே நல்ல நாமத்தில் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த காலை வேளையில் நம்ம எல்லாரும் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 4:25 திரும்ப சொல்லுகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 4:25. இது பலமுறை ஒரு சரித்திரமாய் படித்திருக்கலாம், ஒரு கதையை போல படித்திருக்கலாம். ஆனால் இந்த காலை வேளையில் ஆவியானவர் இந்த வசனத்தின் மூலமாக உங்களோடும் என்னோடும் பேசுவாராக. அந்த வார்த்தை இப்படி ஆரம்பிக்கிறது. பின்னும் ஆதாம் தன் மனைவியை அறிந்தான். பின்னும் அப்படியானால் இதற்கு முன்னும் என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது. அந்த முன்னான வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை? போராட்டமான வாழ்க்கை, குழப்பமான வாழ்க்கை. அந்த குடும்பத்தில் ஒரு மிகப்பெரிய புயல். வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 4:8. காயீன் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாக எழும்பி அவனை கொலை செய்தான். அப்படியானால் அந்த குடும்பத்தில் ஒரு குழப்பமான நிலை. ஒருவனுக்கு விரோதமாய் ஒருவன் எழும்பி, திரும்ப படிக்கிறேன், காயீன் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான். யோசித்து பாருங்கள், இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் எப்படிப்பட்டதானே ஒரு நிலைமை இருக்கும். அவளை பெற்ற தாய் தகப்பறைக்கு எவ்வளோ துக்கம். ஒரே தாயின் வயிற்றில் பிறந்த இரண்டு பிள்ளைகள். ஆனால் வேதம் சொல்கிறது, காயீன் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாக. ஏனென்றால் அவனுடைய வாழ்க்கை இவனுக்கு ஏற்புடையதல்ல. ஆபேல் வசனத்தின்படி வாழ்ந்தவன், தேவனோடு வாழ்ந்தவன், தேவனுடைய சுபாவங்களை உள்ளே அடைக்கிறவன். அதை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது உங்களுக்கே புரியும். அவனுடைய பேச்சு, காயினுடைய எதிர்மறையான வார்த்தைகள், அதாவது மூடனுக்கு மூடன் சொல்லுகிற வார்த்தைகளைப் போல ஆண்டவர் அவனை பார்த்து கேட்கும்போது கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரன் எங்கே என்று கேட்கும் ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாலியோ. சில பேர்ட்டு பேசினாலே சமாதானம் போயிடும், ஏட்டிக்கு போட்டியாக பேசுவாங்க. அவங்களோடு பேசும்போது இருக்கிற நிம்மதியும் சந்தோஷம் போயிடும். ஆனால் ஆண்டவர் அவனை பார்த்து கேட்கிறார், கேட்கிறவர் கர்த்தர். பதில் சொல்லுகிற மனிதன், ஒரு மண்ணான மனிதன் தன்னை உருவாக்கின கர்த்தரிடத்துல என்ன சொல்லுகிறான் யோசித்து பாருங்கள். முதல் வார்த்தை ஒருவேளை அது பொய்யான வார்த்தை, நான் அறியேன், அதுவும் பொய். அடுத்த வார்த்தை சொல்லுகிறான், என் சகோதரனுக்கு நான் காவலாலியோ. முரண்பாடான, ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத, அதாவது அவன் நினைக்கிறது என்னவென்றால், சிலருடைய வாழ்க்கையில அடுத்தவங்களை கேள்வி கேட்டு தாங்கள் ஞானிகளாய் தங்களை எண்ணிக்கொள்ளுவார்கள். அடுத்தருடைய முட்டாளாக்கி தன்னை ஞானியாக எண்ணிக்கொள்கிற மக்கள் ஏராளம். சில பேருக்கு கேள்வி கேட்க தெரியும், ஆனால் பதில் சொல்ல தெரியாது. உலகத்தில் அப்படிப்பட்ட மக்கள் தான் இன்றைக்கு வாழ்க்கையில் முதன்மையாக இருக்கிறார்கள். ஆனால் தேவன் அப்படி இல்லை. அவர் கேள்வியும் கேட்க முடியும், அவர் பதிலும் சொல்ல முடியும். யோசித்து பாருங்கள், இப்படிப்பட்ட ஒரு குழப்பமான நிலையிலே ஒரு தாயும் தகப்பனும் அவள் மனம் எப்படி யோசித்திருக்கு பாருங்கள். அதாவது அவர்கள் வாழ்க்கையில இந்த ரெண்டு பிள்ளைகளை குறித்த 1000 கனவுகள், 1000 விதமான கற்பனைகள், இவர்கள் எல்லாம் இப்படி வளருவார்கள், இப்படி வாழ்வார்கள், இப்படியெல்லாம் இருப்பார்கள். ஆனால் முதல் குடும்பத்திலேயே கலக்கம், குடும்பத்தில் குழப்பம், குடும்பத்தில் கவலை, நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை. அன்பான கர்த்தர் பிள்ளையே, இப்படிப்பட்ட ஒரு நிலையில வசனம் சொல்கிறது, பின்னும் ஆதாம் தன் மனைவியை அறிந்தான், அவள் ஒரு குமாரனை பெற்று காயின் கொலை செய்த ஆபேலுக்கு பதிலாக தேவன் எனக்கு வேறொரு புத்திரனை கொடுத்தார் என்று சொல்லி அவனுக்கு சேத் என்று பெயரிட்டார். ஒருவேளை நீங்கள் வாசிக்கும் போது சற்று புரியாமல் இருக்கலாம், என்னை கவனியுங்கள். இந்த காலை வேளையில் வசனம் சொல்கிறது, ஆபேல் காயின் கொலை செய்த ஆபேலுக்கு பதிலாக தேவன் எனக்கு வேறொரு புத்திரரை கொடுத்தார் என்று சொல்லி
அவனுக்கு சேத் என்று பெயரிட்டார். இது படிக்கும் போது நீங்கள் ஒரு சாதாரணமாய் படிக்கலாம், ஆனால் இது ஒரு கண்ணீரின் வார்த்தை, ஒரு தாயின் வார்த்தை, உடைந்து போன ஒரு தாயினுடைய வார்த்தை தான் இந்த வார்த்தை. என்ன சொல்கிறாள்? காயின் கொலை செய்த ஆபேலுக்கு பதிலாக, அன்பான தேவ பிள்ளையே, வாழ்க்கையெல்லாம் முடிந்தது, இனி வாழ்வே இல்லை, நம்பிக்கை இல்லை, எனக்கு ஒரு குடும்பம் இல்லை, எதிர்காலம் இல்லை என்று சொல்லி கலங்கி தவித்துக் கொண்டிருக்கிற என் அன்பான தேவ பிள்ளையே, என் அன்பான ஊழியர்களே, இந்த காலகட்டத்தில் எங்கு பார்த்தாலும் பயத்தின் ஆவி, எங்கு பார்த்தாலும் இந்த ஒரு கலக்கத்தின் ஆவி, எங்கு பார்த்தாலும் மரணத்தின் பயம், இப்படிப்பட்ட நிலையிலே கண்ணீரோடு இருக்கலாம் ஒரு வேளை, ஆனால் இந்த கால வேளையிலே அந்த ஏவாளுடைய வார்த்தையை ஆவியானவர் உங்களோடு பேசுகிறார். அவள் சொன்ன ஒரு வார்த்தை, காயின் கொலை செய்த ஆபேல். அன்பானவர்களே, ஆபேல் யார்? வசனத்தின்படி வாழ்ந்தவன், தேவனோடு வாழ்ந்தவன், தேவனுடைய சமூகத்தில் இருந்தவன். காயினை குறித்து வேதம் சொல்கிறது, காயின் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு, யோசித்து பாருங்கள், அப்படியானால் தேவ சமூகத்துக்கும் காயினுக்கும் நெருக்கம் இல்லை, உறவு இல்லை. ஆனால் இந்த உலகத்தில் அநேகரை பார்த்திருக்கிறேன், நெருக்கமாக இரு தேவனோடு நெருக்கமாக இருக்கிறவர்கள் துன்பப்படுத்தப்படுகிறார்கள், நெருக்கமே இல்லாதவர்கள் சுகமாக இருக்கிறார்கள், ஆனால் அந்த சுகம் நீடித்த நாள் இருப்பதில்லை. ஒருவேளை தேவனோடு வாழ்கிறவர்கள் மரித்தாலும், வாழ்க்கையில் என்ன விதமான பாடுகள் வந்தாலும், அவளை குறித்து வசனம் சொல்கிறது 5:1, அப்படிப்பட்டவர்கள் ஒரு வரலாறாய் மாறுவார்கள். திருப்பத்தை பாருங்கள், 5:1, அவள் யாராய் மாறுவார்களாம்? ஒரு மிகப்பெரிய வரலாறாய் மாறுவார்கள். என் அன்பானே தேவ பிள்ளையே, முதலாம் நான் சொல்ல விரும்புகிறேன், ஒரு தாயினுடைய கண்ணீர், இரண்டாவது ஒரு தாயினுடைய துக்கம், மூன்றாவது ஒரு தாயினுடைய கலக்கம், நான்காவது ஒரு தாயின் ஏமாற்றம். இந்த வார்த்தை இதே போல இந்த காலை வேளையிலே நீங்களும் நானும் இருக்கலாம். இந்த வார்த்தை சற்று நன்றாக கேட்க அன்பாக கேட்கிறேன். காயின் கொலை செய்த ஆபேலுக்கு பதிலாக இந்த நாட்களிலே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, உன் வாழ்க்கையிலே எதெல்லாம், அதாவது உன்னை விட்டு எடுக்கப்பட்டதோ, எதெல்லாம் உன் வாழ்க்கையை நாசமாக்கினதோ, எதெல்லாம் உன்னை பயமுறுத்தினதோ, அதற்கு பதிலாக திரும்ப சொல்லுகிறேன், காயின் கொலை செய்த ஆபேலுக்கு பதிலாக. அன்பானவர்களே, நன்மையான ஆசீர்வாதங்கள், மேன்மையான காரியங்கள், உடைய ஆரோக்கியம், உடைய வாழ்வு, உடைய பொருளாதாரம், இவை எல்லாம் சத்ருவினாலே, அளவிட்டால் சூழ்நிலைகளாலே, மக்களாலே, உங்களை சுற்றியிருக்கிற சொந்தங்களாலே அவைகள் நாசமாக்கப்பட்டிருக்கிறான். உடைய சாட்சி, உடைய ஊழியம், உடைய அபிஷேகம், அளவிட்டால் தேவனோடு இருக்கிற அந்த உறவை கெடுப்பதற்கு 1000 சக்திகள், பக்தன் சொன்னது போல என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு. நாட்களிலே உங்களை எதெல்லாம் உங்களை ஒன்றுமில்லாமல் கொலை செய்த, அது வேதனையின் காரியம், அது ஒரு கண்ணீரின் காரியம், அது ஒரு கலக்கத்தின் காரியம், கொலை செய்த அன்பானவர்களே, உடைய வாழ்க்கையை கொலை செய்த பல காரியங்கள் இருக்கலாம். என் வாழ்க்கையிலே நான் கடந்து வந்தேன், நம்முடைய, அதாவது நம்முடைய ஊழியத்தை கொலை செய்கிற, நம்முடைய நம்பிக்கையை கொலை செய்கிற, நம்முடைய அபிஷேகத்தை கொலை செய்கிற 1000 மக்கள் உங்களோடு கூட இருப்பார்கள், உங்களுக்குள் இருப்பார்கள், உங்களை சுற்றி இருப்பார்கள். ஆனால் அன்பானவர்களே, அவர் நினைப்பதெல்லாம் நான் வெற்றி பெற்று விட்டேன், இல்லை அன்பானவர்களே, அது உலகத்திலே வெற்றி, ஆனால் பரலோகத்திலே தோல்வி. ஆபேல், காயின் கொலை செய்த ஆபேல், குஸ்து பாருங்கள், அந்த நேரத்தில் அந்த தாயினுடைய அந்த ஒரு ஏக்கம், இந்த வசனம் ஆரம்பிக்கும் போது ஒரு தோல்வியோடு ஆரம்பிக்கிறது, ஆனால் வெற்றியோடு முடிகிறது. தோல்வி என்னவென்றால் காயின் கொலை செய்த ஒரு தோல்வி, ஆனால் முடியும் போது வேதம் அவள் சொல்லுகிறாள், எனக்கு வேறொரு புத்திரனை அவர் கொடுத்தார். ஒரு வெற்றியின் ஒரு வெற்றியின் வார்த்தை ஆரம்பிக்கும் போது அது ஒரு கண்ணீரின் ஆரம்பிக்கிறது, கொலை செய்யப்பட்டது, ஆனால் முடியும் போது கர்த்தர் எனக்கு வேறொரு. அப்படியானால் ஆரம்பம் துக்கம், முடிவு சந்தோஷம், ஆரம்பம் தோல்வி, முடிவு வெற்றி. அன்பார்களே, நாளிலே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் துக்கத்தோடும் வாழ்க்கையின் தோல்விகளோடும் அன்பான ஊழியர்களே, ஊழியர்களே, ஒருவேளை நெருக்கத்தின் நாட்கள், கலக்கத்தின் நாட்கள், கண்ணீரின் நாட்கள், வேதம் சொல்கிறது மல்கியாவிலே, எனக்கு ஊழியம் செய்தவனுக்கும் ஊழியம் செய்யாதவனுக்கும் உள்ள வித்தியாசத்தை அந்நாளிலே நான் காண்பிப்பேன். அந்நாள் என்பது இந்த நாள் தான் அன்பானவர்களே. இதுவரை மனிதர்களை நோக்கி, சூழ்நிலைகளை நோக்கி, மக்களை நோக்கி, இல்லை அன்பானவர்களே, பரத்தை நோக்கி பார்க்கிற எனக்கு உரிய பெருமை யாவும் அற்பமே. பரத்தை நோக்கி பார்க்கும் போது வசனம் சொல்கிறது, தேவன் எனக்கு
அப்படியானால் அன்பானுடைய அந்த தேவன் உனக்கு சொந்தமாய் மாறுவார், உன்னோடு கூட இருப்பார். அந்த தேவன் எனக்கு அதுல ஒரு நெருக்கம், அதுல ஒரு உறவு, அதுல ஆண்டவரோடு இருக்கிற அந்த ஐக்கியம் எத்தனை பெரிய வார்த்தை. தேவன் எனக்கு மகனை இழந்தால், ஆனால் தேவன் சொல்கிறார், தேவன் எனக்கு நம்பிக்கை இழந்தால், தேவன் எனக்கு சந்தோஷத்தை இழந்தால், தேவன் எனக்கு வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய கற்பனை, 1000 கனவுகள், அந்த கனவுகள் இடிக்கப்பட்டது. ஆனால் அவள் சொல்கிறார், தேவன் எனக்கு இந்த ஒரு வார்த்தை எத்தனை பெரிய வார்த்தை. அன்பானவளே, தேவன் எனக்கு உலகத்தில் 1000 பேர் என்னோடு இருப்பதை விட தேவன் என்னோடு இருப்பது மிகப்பெரிய ஆசீர்வாதம். அர்த்தம் என்னவென்றால், என்னோடு தேவன், எனக்குள் தேவன், எனக்காகவே தேவன், இன் மீ, வித் மீ அண்ட் ஃபார் மீ. இந்த தேவன் எனக்குள் இருக்கிறார். இந்த சூழ்நிலையில், அதாவது கலக்கத்தின் மத்தியில், போராட்டங்களின் மத்தியில், கண்ணீரின் மத்தியில், பாடுகளின் மத்தியில் எனக்குள்ளே இருக்கிறார். எத்தனை பெரிய மகிழ்ச்சி. இரண்டாவது, என்னோடு கூட இருக்கிறார். ஹி இஸ் வித் மீ. எந்த சூழ்நிலையிலும், அதாவது இழந்து போன நேரங்கள், கலங்கிய நேரங்கள், தோல்வியின் நேரங்கள், ஒருவேளை அன்பானவர்களே, அவளுடைய வாழ்க்கையிலே உள்மனம் சொல்லியிருக்கும், நீ தோற்று போனாய், நீ வாழ வேண்டிய அவசியம் இல்லை, நீ செத்துவிடு, அதாவது உன்னால் யாருக்கும் பயனில்லை, நீ பெற்ற பிள்ளைகளே சரியில்லை, நீ ஏன் வாழ்கிறாய் என்று சொல்லி, ஒருவேளை அவளுக்குள்ள 1000 மன அழுத்தங்களும் மனத்தாக்கம் வந்திருக்கலாம், கணவன் மனைவிக்குள்ளே வந்திருக்கலாம், நீ சரியா வளர்க்கவில்லை, அவன் சொல்லியிருப்பான் உன்னாலதான் இப்படி ஆயிட்டான், இவள் சொல்லியிருப்பான் இல்ல இல்ல உன்னாலதான் இப்படி ஆனா, இப்படி குடும்பத்துக்குள்ளே கலக்கம், குடும்பத்துக்குள்ளே கண்ணீர், குடும்பத்துக்குள்ளே சூறாவளி. ஆனால் அவள் சொல்லுகிறாள், அவள் தாயின் கொலை செய்த ஆபேலுக்கு பதிலாக, இதான் என்னுடைய செய்தி. தட் மீன்ஸ் தட் இஸ் ஆன்சர் ஃபார் எவ்ரிதிங் வாட் யூ லாஸ்ட். எதையெல்லாம் இழந்து போனாயோ அதற்கு பதிலாக தேவன் வேறொன்றை, வேறு இப்படி சொல்கிறது, அதாவது தாவீது தான் இழந்து போன எல்லாவற்றையும் ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் அவன் திரும்ப பெற்றுக் கொண்டான். எல்லாவற்றையும் இழந்தான், வீட்டை இழந்தான், சொத்து இழந்தான், ஆளுகை இழந்தான், அரசாட்சி இழந்தான். யாரெல்லாம் அவனோடு கூட இருந்தார்களோ, அவனோடு கூட நன்மை பெற்றவர்கள் அவனை கல்லெறிந்தார்கள். இதுதான் இந்த உலகம். அன்பு ஊழியர்களே, உங்களோடு இருக்கிறவர்கள், உங்களை புகழ் பாடுகிறவர்கள், உங்களை துதிக்கிறவர்கள், உங்களை உயர்த்தி பேசுகிறவர்கள், ஒரு நாள் வரும், அவர்களாலே நீங்கள் கல்லறியப்படுவீர்கள். இதான் உலகம். எந்த உலகம் உங்களை வாழ்த்துகிறதோ அதே உலகங்களை தூற்றும். இது நான் கடந்து வந்த இந்த அனுபவத்தின் பாதை. இந்த கடந்த 3 மாதங்களிலே அன்பானவர்களே, என்னோடு கூட இருந்து, அதாவது நன்மை பெற்று என்னை புகழ்ந்து பாடின ஒரு கூட்டத்தார் இன்றைக்கு இகழ்ந்து பாடிக்கொண்டிருக்கிற, நாள்தோறும் நிகழ்ச்சியான வார்த்தைகளை பேசுவதை நான் நாள்தோறும் கேட்கிறேன். பலமுறை தாக்குதல், பலமுறை தாக்குதல். ஆனால் வேதம் சொல்கிறது, காயின் கொலை செய்த அபிஷேகத்தை, உடைய ஊழியத்தை, உடைய எதிர்காலத்தை, உடைய அபிஷேகம், உடைய தியானத்தை, தேவனோடு இருக்கிற அந்த உறவை யாரெல்லாம் கொலை செய்கிறார்களோ அவர்கள் ஒன்றுமில்லாமல் போவார்கள், அவருடைய சரித்திரம் இல்லாமலே போகும். யோசித்து பாருங்கள், அவன் சொன்ன வார்த்தை, அவன் என்ன சொன்னார். அந்த காயினுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். 14 வேதம் சொல்கிறது, இன்று என்னை தேசத்திலிருந்து துரத்தி விடுகிறேன். யாரெல்லாம் உன்னுடைய ஊழியத்தை, உன்னுடைய மகிழ்ச்சியை, உன்னுடைய சந்தோஷத்தை, உன்னுடைய சாட்சியை அன்பவளை கொலை செய்கிறார்களோ அவர்கள் தேவ சமூகத்திலிருந்து துரத்தப்படுவார்கள். அந்த வசனம் சொல்கிறது, நீர் என்னை தேசத்திலிருந்து துரத்தி விடுகிறேன். இரண்டாவது, உன்னுடைய சமூகத்துக்கு விலகி எத்தனை பெரிய மோசமான விளைவு பாருங்கள். இந்த உலகத்திலே 1000 போராட்டங்கள் இருந்தாலும், 1000 கஷ்டங்கள் இருந்தாலும், தேவனுடைய சமூகத்திலே வாழ்வது எத்தனை பெரிய ஆசீர்வாதம். உங்களுடைய சமூகத்திலே பெரிய மகிழ்ச்சி, உங்களுடைய வலது பாசத்திலே நித்திய பேரின்பம். காயின் சொல்கிறான், நான் உங்களுடைய சமூகத்தை விட்டு விலகி. அன்பானவளே, உலகத்தில் 1000 பாடுகள் வரலாம், 1000 போராட்டங்கள் வரலாம், 1000 கண்கள் வரலாம், ஆனால் ஒரே ஒரு காரியம், தேவனுடைய சமூகத்தை விட்டு. எனவே தான் 51 சங்கீதத்திலே தாவீது சொன்னான், உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும், உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை என்னை விட்டு எடுத்துக் கொள்ளாமலும், தேவ சமூகத்தை விட்டு விலகி வாழ்வது மிகப்பெரிய கூடாத காரியம், அதனுடைய விளைவுகள் மோசமானது. மூன்றாம் முதலாக சொல்லுகிறான், என்னை துரத்தி விடுகிறேன். இரண்டாவது, தேவ சமூகத்துக்கு விலகி வாழ்ந்தான். மூன்றாவது, அவன் சொல்லுகிறான், மறைந்து வாழ்கிற வாழ்க்கை, சமுதாயத்துக்கு மறைந்து, உலகத்துக்கு மறைந்து, உறவுகளுக்கு மறைந்து, தேவனுக்கு மறைந்து, அதாவது ஒரு பயமுள்ள வாழ்க்கை. எத்தனை
எத்தனை நாட்கள் தான் மறைந்து வாழ முடியும்? அன்பான் வெட்கத்தின் வாழ்க்கை, அது அவமானத்தின் வாழ்க்கை, சீர்கேட்டின் வாழ்க்கை, மறைந்து 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 இல்லை என்பார்களே. அதை விட தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாக தாவீது சொன்னது போல, கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், நான் அசைக்கப்படுவதில்லை, மறைந்து வாழ்கிற வாழ்க்கை. மூன்றாம் சொல்கிறான், நான் நிலையற்றவனாய் அலைகிறவனாய் இருப்பேன். இன்றைக்கு அன்பாவுகளே, யாரெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு, தேவனுடைய ஊழியத்திற்கு, தேவனுடைய அபிஷேகத்திற்கு விரோதமாய் கிரியை செய்கிறார்களோ, அவருடைய வாழ்க்கை நிலையற்ற ஒரு வாழ்க்கை, அன்ஸ்டேபிள். அதாவது அபிஷேகத்துல ஊழியத்துல நிலையற்ற மட்டுமல்ல, அலைகிற ஒரு வாழ்க்கை, காலை முதல் மாலை வரை. அன்பார்களே, ஏதும் சொல்லுகிறது, அவர்கள் யாரையாயிலும் விழப்பண்ணாதிருந்தால் அவருடைய தூக்கம் கலைந்து போகும், அலையற்றுகிற ஒரு வாழ்க்கை. ஐந்தா சொல்லுகிறார், என்னை கண்டுபிடிக்கிறவன் எவனும் என்னை கொன்று போடுவானே. நாள்தோறும் எதிர்காலத்தை குறித்த பயம், நித்தியத்தை குறித்த பயம், எப்படி வாழ்வேன், என்னை கண்டுபிடிக்கிறவன் எவனும், அவனுக்கே தெரிகிறது ஒரு நாளிலே என் குற்றம் கண்டுபிடிக்கப்படும், என்னுடைய தந்திரங்கள் கண்டுபிடிக்கப்படும், என் வாழ்க்கை கண்டுபிடிக்கப்படும், என்ன ஆவேன், என்னை கொன்று போடுவானே. நாளிலே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, வாழ்க்கையின் எதிர்காலத்தில் கலங்கி குடும்பத்தால், சொந்தங்களால், சொந்த உறவுகளால், ஒருவேளை கணவனால் மனைவிக்கு பிரச்சனை, மனைவியினால் கணவனுக்கு பிரச்சனை, பிள்ளைகளால் பெற்றோருக்கு பிரச்சனை, பெற்றோரால் பிள்ளைக்கு பிரச்சனை, இந்த காலை வேளையில இப்படிப்பட்ட நிலையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில தேவன் சொல்லுகிறார், அதற்கு பதிலாக, திரும்ப சொல்லுகிறேன், காயின் கொலை செய்த ஆபேலுக்கு பதிலாக, எங்கெல்லாம் நீ துன்பப்படுத்தப்பட்டாயோ, இதைத்தான் வேதம் சொல்கிறது, துன்பத்தை கண்ட நாட்களுக்கு தக்கதாய் இன்பமான நாட்களை தேவன் உன் வாழ்விலே கட்டளையிடுவார். இந்த நாட்களிலே துன்பத்தின் நாட்கள், அதிகமாக தொழில் செய்கிறவர்கள், அன்றாட தினக்கூலிகளாக வேலை செய்தவர்கள், வேலைக்கு போனாதான் காசு என்று சொல்லுகிற அப்படிப்பட்ட நிலை இருக்கிற உன்னுடைய வாழ்க்கையில் தேவன் சொல்கிறார், அதற்கு பதிலாக வேறொரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். இந்த வார்த்தையை திருக்கு தரிசன நம்புங்கள் ஊழியர்களே, இந்த வசனத்தை திருக்கு தரிசனமாக எடுத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் இழந்து போன ஒன்றுக்கு பதிலாக வேறொன்றை தேவன் நிச்சயமாய் நிச்சயமாய் இந்த நாட்களிலே மிக மிக வெகு சீக்கிரத்தில் தேவன் தந்துள்ளார். அந்த வார்த்தை சொல்கிறது, எனக்கு வேறொரு புத்திரனை கர்த்தர் கொடுத்தார். திரும்ப சொல்கிறேன், அந்த வார்த்தையை தேவன் எனக்கு கொடுத்தார். பிள்ளைகளே, உலகம் தருவதில்லை, மனிதர்கள் தருவதில்லை. ஒருவேளை அன்பானவர்களே, சத்துரு அவளை பயமுறுத்திருப்பான், உலகம் அவளுடைய அறிவு அவளை பயமுறுத்திருக்கும், அவளுடைய அறிவு அவளை நொந்து போக செய்திருக்கும். ஆனால் அவள் சொல்லுகிறாள், தேவன் எனக்கு கொடுத்தார். தேவன் கொடுப்பது என்ன? மேலான ஒன்று, முதன்மையான ஒன்று, மகிமையான ஒன்று, மனிதர்கள் தர முடியாத ஒன்று. தேவன் எனக்கு வேறொன்றை கொடுத்தார். சொல்லுவார் ஆங்கிலத்தில், தேவன் கொடுக்கிற ஒன்றுக்கு நேராக இந்த உலகத்தில் யாருமே தர முடியாது. ஒருவேளை அது முடிந்து போனது போல இருக்கலாம். அன்பாவே, அவள் கதை முடியவில்லை, அவள் கதை ஆரம்பிக்கிறது. ஒருவேளை உலகம் சொல்லியிருக்கலாம், அவள் கதை முடிந்து விட்டது, ஆதாமின் கதை முடிந்து விட்டது, ஒரு மோசமான பிள்ளை கதை முடிந்து விட்டது. இல்லை, ஐந்து ஒன்று சொல்கிறது, அவள் கதை அவள் ஒரு வரலாறாய் மாறினாள். ஐந்து ஒன்று, ஐந்து ஒன்று இப்படி சொல்கிறது, ஆதாமின் வம்ச வரலாறு. அப்படியானால் ஹி பிகேம் அன் ஹிஸ்டரி. எப்ப தெரியுமா, எதை இழந்து போனானோ, எதை அவன் விட்டு பறிக்கப்பட்டதோ, எது அவனை கலக்கத்து கொண்டு போனதோ, எது அவனை கண்ணீருக்குள்ளே வாழ வைத்ததோ, அதற்கு பதிலாக திருமறை சொல்லுகிறது, அவனை ஒரு வரலாறாய் மாற்றினார். அந்த 32 வசனங்கள் அவன் வரலாற்றை சொல்லியிருக்கிறது. அன்பானவர்களே, அவன் கற்பனை பண்ணி பார்த்திருக்க மாட்டான். நமக்கு இப்படி ஒரு சந்ததி உருவாகும். நம்முடைய சந்ததியிலே நோவா, நம்முடைய சந்ததியிலே லாமேக், நம்முடைய சந்ததியிலே மெத்துசலாம், இப்படிப்பட்ட ஜனங்கள் நம்முடைய ஏனோக்கு, இவரெல்லாம் நம்முடைய சந்ததியில் எழும்புவார்கள் என்கிற ஒரு வெளிச்சம் ஆதாமுக்கு இருக்கவில்லை. ஆனால் தேவனுக்கு தெரியும், எதை இழந்தானோ அதைவிட மேலான ஒன்று, ஒரு ஏனோக்கையும், ஒரு லாமேக்கையும், ஒரு மெத்துசலாமையும், அன்பானவர்களே நோவாவையும் கர்த்தர் அவன் சந்ததியிலே எழும்பு பண்ணினார். இந்த காலை வேளையில என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான கர்த்தர் பிள்ளையே, யுவர் ஹிஸ்டரி இஸ் நாட் எண்ட். உன்னுடைய சரித்திரம் முடியவில்லை, ஊழியம் முடியவில்லை, உன் வாழ்க்கை முடியவில்லை,
அபிஷேகம் முடியவில்லை, தேவன் கொடுத்த வரங்கள் முடியவில்லை. வரலாறாய் மாறப்போகிறாய். ஆனால் அந்த வரலாறாய் மாறப்போவதற்கு முன்பதாக சத்துரு உன்னை பல விதங்களிலே குழப்பி, பல விதங்களிலே அபிஷேகத்தை கொலை செய்து, உன்னுடைய ஊழியத்தை தாறுமாறாக்கி, உன் குடும்பத்தை சின்ன பின்னமாக்கி, உன் நம்பிக்கை எதிர்காலம் ஏன் தேவன்களே ஒரு மனஸ்தாபம் இல்லை என்றார்களே. அந்த வசனம் சொல்கிறது, காயின் கொலை செய்த ஆபேலுக்கு பதிலாக அன்பான தேவனுடையே நான் சொல்லுகிற வார்த்தை, யூ கேனாட் ரைட் யுவர் ஓன் டெஸ்டினி. உன் சொந்த சரித்திரத்தை எழுத முடியாது. உன் சொந்த சரித்திரத்தை தேவன் எழுத வல்லவராக இருக்கிறார். யூ கேனாட் ரைட் யுவர் ஓன் டெஸ்டினி. யூ கேனாட் டிசைட் யுவர் ஓன் டெஸ்டினி. உன் சரித்திரத்தை, உன்னுடைய எதிர்காலத்தை நீ நிர்ணயிக்க வேண்டாம். உன் எதிர்காலத்தை நிர்ணயிக்கிறவர் கர்த்தர். ஆனால் அந்த எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் முன்பதாக நடப்பது என்ன? சோதனை, கண்ணீர், பாடு, கலக்கம், வேதனை, ஏமாற்றம், விரக்தி. ஆனால் இவர்களுக்கு மத்தியிலே God will rewrite your history. ஆண்டவர் உன்னை ஒரு சரித்திரமாய் மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். இந்த காலை வேளையிலே நம்பிக்கை இழந்து பயத்தோடு திகிலோடு அன்பானவர்களே என்னமாய் முடியுமோ என்று சொல்லி மிகப்பெரிய கேள்விக்குறியோடு எத்தனை நாள் எவ்வளவு நாள் நின்று கொண்டு போகும் உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. ஆனால் வேதம் சொல்கிறது, எல்லாவற்றையும் அறிந்த ஒருவர் கர்த்தர். இஸ் த ஒன் ஹூ நோஸ் எவ்ரிதிங். அன்பானவர்களே, அவள் நினைத்தாள் இதோடு வாழ்க்கை முடிந்து விட்டது. ஆனால் அடுத்த வசனம் சொல்கிறது, அன்பானவர்களே, அவனுக்கு சேத் என்று ஒரு குமாரனை தேவன் தந்தார். அந்த குமாரன் மூலமாக நடந்த மிகப்பெரிய ஆசீர்வாதங்கள் என்ன? வேதம் சொல்கிறது, கர்த்தர் அப்பொழுது மனிதர்கள் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பீப்புள் மென் பிகின் டு கால் த நேம் ஆஃப் காட். அதாவது ஜெபிக்க கற்றுக் கொடுத்தவனே இந்த சேத் என்ற மனிதன் தான். யோசித்து பாருங்கள். வேதம் சொல்கிறது, இந்த ஏனோஸ் என்ற ஒரு மனிதன் மூலமாக ஜனங்கள் கர்த்தரை ஆராதிக்க ஆரம்பித்தார். இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் நம்முடைய காலகட்டத்தில் ஒரு ஆராதனையின் அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றியிருக்கிறார். இந்த ஆராதனையின் அபிஷேகத்தை காரண கர்த்தரே ஒரு ஏனோஸ். வேதம் சொல்கிறது, மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். ஆங்கிலத்தில் நான் சொன்னது போல, மென் பிகின் டு கால் த நேம் ஆஃப் காட். ஜெபிக்க கற்றுக் கொடுத்தவன் ஏனோஸ், ஆராதி கற்றுக் கொடுத்தவன் ஏனோஸ், ஆராதனனுடைய அந்த அபிஷேகத்தை கற்றுக் கொடுத்தவன் ஏனோஸ். இந்த நாட்களிலே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளையே, எங்கே அவள் கதை முடிந்து விட்டு என்று அவள் நினைத்தாள். ஆனால் அவள் கதையை தேவன் ஆரம்பித்தார். 5:1 சொல்கிறது, கர்த்தர் அவனை ஆதாமை ஒரு வரலாற்று மிக்க புருஷனாய் மாற்றினார். ஆதாமின் வம்ச வரலாறு. அடுத்த சொல்கிறது, அவர்களை சிருஷ்டித்து அவர்களை ஆசீர்வதித்து கர்த்தர் அவர்களை பெருக பண்ணினார். இந்த காலை வேளையிலே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, கொலை செய்யப்பட்ட உங்களுடைய எதிர்காலம், கொலை செய்யப்பட்ட உங்களுடைய நம்பிக்கை, கொலை செய்யப்பட்ட உங்களுடைய தொழில், கொலை செய்யப்பட்ட உங்களுடைய ஊழியம், கொலை செய்யப்பட்ட உங்களுடைய எல்லாமே சிதைந்து போயிருக்கலாம். ஆனால் தேவன் சொல்கிறார், உங்களை ஒரு வரலாறாய் மாற்ற விரும்புகிறார். கொலை செய்தவன் என்ன ஆனான்? கொலை செய்தவன் என்ன ஆனான்? அதாவது அவன் தேவ சமூகத்தை விட்டு மறைந்து வாழ்ந்தான், நிலையற்றவனாய் வாழ்ந்தான், அலைகிறவனாய் இருந்தான், எப்பொழுது பார்த்தாலும் பயத்தோடு வாழ்ந்தான். ஆனால் இன்றைக்கு இந்த வாழ்க்கையில ஒரு ஸ்திரமான வாழ்க்கை, ஒரு நம்பிக்கையின் வாழ்க்கை. அன்பானவர்களை வேதம் சொல்வது போல, அதாவது உங்கள் கதை இன்னும் முடியவில்லை. இந்த நாளிலே உங்கள் கதை இன்னும் தொடரப்போகிறது. நான் சொல்ல விரும்புகிற வார்த்தை என்னவென்றால், இந்த சேத் இந்த தொழுகையை எங்கே கற்றுக்கொண்டான்? இந்த இவர்கள் எங்கே கற்றுக்கொண்டார்கள்? தன் தாயினிடத்திலே சேத் ஜெபிக்க கற்றுக்கொண்டான், ஆராதிக்க கற்றுக்கொண்டான். இந்த நாளிலே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் தாயை, என் தகப்பனே, உங்கள் குடும்பத்தில் 1000 பிரச்சனை இருக்கலாம், ஆனால் உங்கள் பிரச்சனைக்கு ஒரே தீர்வு தேவ சமூகம். திரும்ப சொல்கிறேன், நீங்கள் தேவனை உறுதியாய் பற்றிக் கொள்வீர்களானால் எதையெல்லாம் இழந்து போனீர்களோ அதற்கு பதிலாக அதைவிட சிறப்பான, மேன்மையான, முதன்மையான ஒன்றை தேவன் தருவார். சோர்ந்து போக வேண்டாம் என் அன்பு ஊழியர்களே, மனம் தளர வேண்டாம், இழக்கரித்து போக வேண்டாம், செய்கிற ஒன்றை விட வேண்டாம். எது நடந்தாலும் என்ன நடந்தாலும் தேவனோடு அவள் சமூகத்தை விட்டு விலகி ஓடுகிற வாழ்க்கை அல்ல, அவள் சமூகத்துக்கு நேராய் ஓடுகிற வாழ்க்கை. இட் இஸ் நாட் ரன் அவே ஃப்ரம் ஹிஸ் பிரசன்ஸ், இஸ் ரன்னிங் டுவர்ட்ஸ் ஹிஸ் பிரசன்ஸ். அவளுடைய சமூகத்தை விட்டு அல்ல, அவருடைய சமூகத்துக்கு நேராக ஓடும்போது உங்களுடைய வாழ்க்கை சரித்திரமாய் மாறும். உங்களிலே மிகப்பெரிய
தேவ மனிதர்கள் உருவாக்கப்படுவார்கள். உங்களிலே ஒரு நோவா, உங்களிலே ஒரு லாமேக்கு, உங்களிலே ஒரு மெத்துசலாம், உங்களிலே ஒரு ஏனோக்கை கர்த்தர் உருவாக்கி நீங்கள் பேசக்கூடிய மக்களாய் ஜெபிப்போம். வானத்தின் பூமியின் படைத்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலே உங்களுடைய வார்த்தையை கேட்க நீர் எங்களுக்கு பாராட்டினேன். இந்த அன்புக்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளில் இந்த செய்தி கேட்ட ஊருடைய வாழ்க்கையிலேயும் யாரெல்லாம் இதையெல்லாம் இழந்திருக்கிறார்களோ, இழந்து போன நம்பிக்கை, இழந்து போன ஆரோக்கியம், அந்தவரை கொலை செய்யப்பட்ட எங்களுடைய எதிர்காலம், இதெல்லாம் என் வாழ்க்கையில் பறிக்கப்பட்டதோ, சத்ரு எதையெல்லாம் பறித்து கொண்டானோ, அதற்கு பதிலாக அந்தவரை வேறொரு ஆசீர்வாதத்தை, சிறப்பான ஒன்றை, மேன்மையான ஒன்றை, மகிமையான ஒன்றை நீ தர வல்லவராக இருக்கிறீர். இந்த நாளிலே இந்த செய்தி கேட்க ஊருடைய வாழ்க்கையிலேயும் உங்களுடைய வல்ல கரத்தை நீட்டுவீராக. அன்றுவரே சொல்ல முடியாத, சொல்லக்கூடாத அன்றுவரே ஓர் ஆயிரம் மன அழுத்தங்களோடு வாழ்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்விலும் உமது கரத்தை நீட்டும், உங்களுடைய வல்லமை வெளிப்படுத்தும். தேவனே, இந்த நாளிலே இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருடைய வாழ்க்கையிலேயும் அன்றுவரே உங்களுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம், உடைய பரிபூர்ண ஆரோக்கியம், உடைய பரிபூர்ண சந்தோஷம் அன்றுவரே தங்கி தாமரிப்பதாக. அந்த ஆண்டவரே, அந்த ஏவாள் சொன்னது போல, காயின் கொலை செய்த ஆபேலுக்கு பதிலாக வேறொரு புத்திரனை தேவன் எனக்கு கொடுத்தார். ஆம் ஆண்டவரே, நீர் தந்து ஆஸ்வதிக்கிற ஒரு தேவன். வேதம் சொல்வது போல, துன்பத்தை கண்ட நாட்களுக்கு தக்கதாய் இன்பமான நாட்களை உடைய பிள்ளையின் வாழ்க்கையை கட்டளையிடும். இந்த மூன்று வாரங்களிலே உடைய பிள்ளைகள் பட்ட பாடுகள், இந்த வேதனைகள் எல்லாவற்றையும் மாற்றி அதிசீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரவத்தை அன்றுவரே உடைய கரத்தினாலே என் மூடி மறைக்க வேண்டும் என்று செபிக்கிறோம். அன்றுவரே பொருளாதாரத்தில், அன்றுவரே வாழ்க்கையில பல நிலைகளிலே பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பங்களுக்காக செபிக்கிறோம். எங்கள் தேசத்திற்காக, அன்றுவரே எங்கள் தமிழ்நாட்டிற்காக, எங்கள் சென்னை பட்டணத்துக்காக, இந்த கொரோனா வியாதியில பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. இயேசுவின் நாமத்தில் தகப்பனே, அன்றுவரே இந்த மருத்துவமனையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் சுகமாக்குவீராக, தனிமைப்படுத்தப்பட்ட மக்களை சுகமாக்குவீராக. அன்றுவரே உலகெங்கும் இதனை பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். தகப்பனே, உம்முடைய கரத்தை நீட்டுவீராக, உம்முடைய கரத்தை நீட்டுவீராக, அற்புதங்களை செய்வீராக, அரசத்தை நடப்பிப்பீராக. உம்முடைய கரத்தை நீட்டி உமது நாமத்தை மகிமைப்படுத்தும். இந்த முதல் வாரத்தில் ஆண்டவரே வினங்களை ஆண்டவரை ஆராதிக்க, ஆண்டவரே உம்மை துதிக்க அப்படிப்பட்ட வாய்ப்புகள் எங்கள் இல்லாவிட்டாலும் எங்கள் வீடுகளில் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உமது நாமத்தை மகிமைப்படுத்தும். நீர் கொடுத்த இந்த கிருபை நாட்களிலே, நீர் கொடுத்த இந்த சகாயத்து நாட்களிலே அதிகமாய் தேவனை தேட, வேதத்தையும் வாசிக்க, உம்மோடு கூட இன்னும் கிட்டி சேர இரக்கம் பாராட்டும் ஆண்டவரே. தேவனே, நாங்கள் உம்மோடு பழகும் போது எங்களுடைய வாழ்க்கையை சாங்கம் பாகமாக்குவேன் சொல்லியிருக்கிறதே, உம்மோடு பழகும் போது சமாதானத்தையும் செழிப்பையும் வாழ்வையும் கட்டளிடுவேன்னு சொன்னீரே. இந்த நாட்களிலே உம்மோடு அதிகமாய் நெருங்கி பழக, உம்மோடு நேரங்களை செலவு பண்ண கிருபைகளை தாரும். இந்த புதிய வாரத்தில் பிறந்த நாள் கொண்டாடுகிற, ஆண்டவரே திருமண நாளை காண்கிற ஒவ்வொரு சபை மக்களையும் நீர் ஆஸ்வதிப்பீராக. ஆண்டவரே அவருடைய குடும்பங்களிலே ஆசீர்வாதம், வாழ்வு, மகிழ்ச்சி ஆண்டவரே பொங்கட்டும் ஐயா. பிறந்த நாளை கொண்டாடுகிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். இந்த ஆண்டு முழுவதும் உம்முடைய பாதுகாப்பும், உம்முடைய பராமரிப்பும், உம்முடைய ஆசீர்வாதம் இருக்கட்டும் ஐயா. திருமண நாளை காண்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவரே 127 சங்கீதம், 128 சங்கீதத்தினுடைய ஆசீர்வாதங்கள் அத்தனையும் வந்து பலிப்பதாக. உமது நாமத்தை மகிமைப்படுத்தும். ஆசீர்வதையும் இயேசுவின் நல்ல நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமே ஆமே. என்ன சேர்ந்தே சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய மாறாத இனிமையான பிரசன்னம், அவருடைய ஆசீர்வாதமும் ஆளுகையும் இன்றும் என்றும் கர்த்தவர் மட்டும் நம்மோடு நம்முடைய குடும்பங்களோடு இருந்து நம்மை பாதுகாப்பதாக. ஆமேன் ஆமேன். அடுத்த நம்முடைய தொடர் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை காலையில் சரியாக 8 மணிக்கு நேரில் நீங்கள் பார்க்கலாம். அந்த குட் ஃப்ரைடே ஆராதனையிலே கர்த்தருடைய வார்த்தையை முடிவிருந்து கேளுங்கள். அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை காலை 8 மணிக்கு நேரலையிலே உங்களை சந்திக்க வர